இந்த டேண்ட்ரஃபை எப்படி தான் நம்ம தலையிலேருந்து ஒழிக்கிறது, இந்த ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்லாம் வருதே இதை எப்படி தான் நம்ம வந்து பாதுகாக்கிறது, இதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அமேசிங் ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதே போல் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுறப்போ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்ளோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இலை போதுங்க, உங்களோட தலையில் இருக்க ஒட்டுமொத்த பிரச்சனையும், அதாவது டேண்ட்ரஃப், ஹேர் ஃபால், ஹேர் தின்னிங், இது எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி உங்களோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாக வளர வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிறது. இந்த இலையை எங்கே கிடைச்சாலும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அதே போல் ஹேர் ஃபாலையும் வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சி ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிறது. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெகுலராக தான் இந்த லீஃப் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஹேர் ஸ்ப்ரேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து இது வந்து ஒரு லிக்விட் டைப்பாக தான் இருக்கும். இந்த ஹேர் பேக்கை வந்து காட்டனில் டிப் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேல்ப்பில் மசாஜ் பண்ணுறப்போ உங்களோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களோட ஹேர் வந்து ரூட்லேருந்து விழுது அப்படின்றவங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். நல்ல ஹேர் க்ரோத்தையும் வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாங்க, அது என்ன ஹேர் பேக், அதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ ஒன்று பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாமாயத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் தான். இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அண்ட் கண்டிஷனரில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெமன் அண்ட் ஜிஞ்சர் ரெண்டோட இன்க்ரீடியன்ஸும் வந்து பேஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்ற ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷனாக வந்து இருக்கும். இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனரை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டீட்டெயிலாக நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மாமாயத்தோட ஷாம்பு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது வந்து நல்ல ஸ்கேல் பகுதியில் வந்து நல்லா அப்ளை பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கையில் வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்கேல் ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீன் ஆகிற மாதிரி வந்து நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இன்க்ரீடியன்ஸான அந்த லெமன் அண்ட் ஜிஞ்சர் வந்து நல்லா நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய அந்த இச்சிங் இன்ஃபெக்ஷன், ஃப்ளேக்கி ஸ்கேல்ப் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து டேண்ட்ரஃப்லாம் போக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ட்ரை, அதாவது அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹேர் வந்து வெறும் ஷாம்பு போட்டால் வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அதோட பேஸான கண்டிஷ்னரை வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த கண்டிஷ்னர் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ப் பகுதியில் படாமல் முடியை வந்து ஒரு இன்ச் விட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நல்லா வந்து அதை வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த கண்டிஷ்னர் போடுறது மூலிமா நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப சீக்கிரமாக ட்ரை ஆகாது. ஸோ அது மூலிமா நல்லா வந்து ஹேரை வந்து மாய்ஸ்சராக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த டேண்ட்ரஃப்லாம் வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மாமாயட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேட் சேஃப், கிளினிக்கலி டெஸ்டட், அது மட்டும் இல்லைங்க பிளாஸ்டிக் பாசிட்டிவும் கூட. அண்ட் இது வந்து இந்தியன் ப்ராண்டுன்றதுனால எல்லாருக்குமே வந்து சூட்டபுளான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த மாமாயத். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாமாயத் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ரெண்டுமே வந்து இப்போ ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைன் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கூப்பன் கோடான GOMATI2023 இந்த கூப்பன் கோடை வந்து யூஸ் பண்ணி 20% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். மாமாயத் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட், பர்பிள் இது எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. மாமாயத் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் மூலமா வாங்குறப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டிஸ்கவுண்ட்டில் வந்து இயர்லியராக ஆக்சஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். இந்த மாமாயத் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர்ஸ், அது மட்டும் இல்லாமல் மாமாயத் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஆஃப்லைன் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது வாங்கினீங்கன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்றத. மாமாயத்துலேருந்து நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து ஒரு ட்ரீயை பிளான் பண்ணி அதோட எக்ஸாக்ட் ஜியோ லொக்கேஷனை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. மாமாயத் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் இல்லாதனால கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கருவேப்பிலை தான். இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம நல்லா வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம். ஸோ இதை வந்து ஒரு 4 கொத்து அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா உருகி நல்லா கழுவி நம்ம வந்து ஹேர் பேக்கில் அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துக்கக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது தான், நிறைய இடத்துல இதை நீங்கள் பார்ப்பீங்க, எனக்கும் அப்படி பார்த்தப்போ தெரிஞ்சது தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா லீஃப், அதாவது பப்பாளி பழத்தோட இலையை தான்.
நான் இப்போ ஹேர் பேக்காக யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் வந்து அந்த ஒரே இலை போதும்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, அது இதுதான். ஸோ இந்த இலையை நம்ம ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து அந்த டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே போக்கி ஸ்ட்ரென்தன் இல்லாத அந்த ஸ்கேல்பை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ப்ரொமோட் பண்ணும். இப்போ இதை ரெண்டுத்தையுமே வந்து நம்ம நல்லா பிச்சு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பப்பாயா லீஃபில் வந்து ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறையவே நிறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த லீஃப் வந்து நம்ம ஹேர் பேக்கில் அப்ளை பண்ணலாமான்ட்டு இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கேல்பில் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த டேண்ட்ரஃப்லாம் போக்கி நல்லா ஒரு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுதுன்னு உங்களாலே வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னோடய ஹேர் வந்து நல்லா தின்னாக இருந்த ஹேர் வந்து நல்லா இப்போ திக்காக வளருது. அது மட்டும் இல்லை, நல்லாவே வந்து ஹேர் க்ரோத்தையும் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கு. இப்போ இது ரெண்டையும் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து ஹேர் பேக்கில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த பப்பாயா லீஃப் வந்து நம்ம டேண்ட்ரஃப்லாம் வரவிடாமல் தடுத்து ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கரி லீஃப் வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்லா கருகருன்னு நல்லா லாங் அண்ட் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் லென்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து நம்ம ரெண்டுமே லீஃப் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி துகள் துகளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு வாட்டரியான ஹேர் பேக் தான். ஸோ இதை வந்து நான் இப்போ பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கிறது மூலமா நம்மளுக்கு அந்த லிக்விட் மட்டும் கிடச்சிடும். இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கிறது மூலமா. இதுவே நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இலைகள்லாம் வந்து தலையில் வந்து அப்படியே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ வாஷ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி செதில் செதிலாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணுறப்போ அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் அந்த இதில் அடங்கிடும். இப்போ நான் நெக்ஸ்ட் எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இல்லை. இதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ட்ரிபிள் மடங்கு வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், டைரெக்டாக இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நான் சேர்த்துருக்கேன், நம்மளோட ஹேர் பேக்கில் எப்போவுமே ஒரு ஆயில் தான். இந்த வாட்டி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கோக்னட் ஆயில், அதான் பியூர் செக்கு எண்ணெய் தான், கோக்னட் எண்ணெய் தான். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் பேக்கோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா வந்து ஒரு 10 மடங்கு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து ஹேரை வந்து நல்லா திக்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை எப்படி அப்ளை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நார்மல் பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு காம்ப் அப்ளிகேட்டை வந்து அதில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லிக்விட் டைப்புன்றதுனால அது ஸ்கேல் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி மெத்தடை வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா வந்து இல்லை காட்டன் பால்ஸில் வந்து டிப் பண்ணி அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து ஹேர் ஸ்ப்ரேவாகவும் நம்ம வந்து நல்லா டீப்பாக வந்து ஸ்கேல்பில் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுறதுக்கு எப்படி உங்களுக்கு சௌகரியமாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுறப்போ நல்லா அந்த ஸ்கேல்பில் வந்து இந்த ஜூஸ் எல்லாமே வந்து அப்ளை ஆகிடும், ஈவனாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுறப்போ இந்த மாதிரி நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஸ்கேல்ப் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி விடுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மூலமா வந்து உங்களுக்கு ஹேர் ஃபாலை வந்து கம்மி பண்ணும், ஹேர் க்ரோத்தையும் வந்து ப்ரமோட் பண்ணும். ஸோ இந்த விண்டரில் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃபாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பர் சொல்யூஷனாக இருக்குன்றதுனால இந்த டைமில் வந்து இந்த ஹேர் பேக் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப வந்து பெனிஃபிட் தரக்கூடிய ஒன்று, நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஹேரில் வந்து சேஞ்சஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதாவது ஸ்கேல்பில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் போக்கி உங்களோட ஹேரை வந்து நல்லா திக்காக வளர்கிறதுக்கும் லாங்காக வளர்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்வர்ஸ் மெத்தடில் இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு நல்லா ஒரு கொண்ட மாதிரி கட்டி ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருந்து நான் இப்போ வந்து ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ எனக்குமே வந்து லாஸ்ட் இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீவர் அந்த மாதிரிலாம் வந்து கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஹெல்த் வந்து இதுவாக இருந்தது. ஸோ ஹேர் ஃபாலும் வந்து நான் சிவியராக ஃபேஸ் பண்ணேன். நானும் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணேன். இப்போ என்னோட ஹேர் இந்தளவு கலந்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.